சாப்பிடண்டா. அவரு கவலையோடு இருக்காருங்க. அந்த கூலி மேஸ்திரிட்ட சர்க்கிளுக்கு திட்டு வாங்கின கவலை, தம்பிக்கும் உதவ வாங்கின கவலை. என்கிட்ட ஏன் சொல்ல, தாசை அடிச்சான்னு சொன்னதுக்கு நீ என்ன செஞ்ச? போய் அவன் தோலை தட்டி கொடுத்துட்டு வந்த. என்ன அடிச்சான்னு சொன்னா அவனுக்கு ஷேக்கண்டே கொடுத்துட்டு வருவ. அவனுக்கு எம்எல்ஏ சுந்தரத்தோட சப்போர்ட் இருக்கு சார். சார், மந்திரி முத்துமாணிக்க வர்றாரு. ஆத்மா சார், எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டது. வாங்க முத்துமாணிக்க சார். வணக்கம். உங்க பேரு ஹம்சலேகா, எம்எல்ஏ. நமக்கு ரொம்ப உபயோகப்படும். சுந்தர சப்போர்ட்ல அந்த கூலி மேஸ்திரி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கான. அவ வாய மூடுறது எப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு மந்திரி சார். எனக்கு மேயர் சார், நீங்க ஆத்மா சாருக்கு ஏதாவது உதவி பண்ணுவீங்களா? ரெடி, உயிர வேணாலும் தரேன். அது எதுக்குயா? காயத்துல ஒரு கயத்தை போடு. நாளைக்கு மார்க்கெட் ஏலாம் இல்லையா? நாங்க மார்க்கெட்டே இல்லாம செஞ்சிடறேன். ரசம் போய் அவங்க வந்துட்டாங்க. எழுந்துருங்க, போத்துக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. இறங்குடா, வாங்க இறங்க. அந்த போடாங்க மாட்டுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க. ஒவ்வொரு வருஷமும் மாமூலா நடந்துட்டு இருக்கிற இந்த மார்க்கெட் ஏலத்தை ரத்து செஞ்சு இங்க உள்ள எல்லா காய்கறி கடைகளையும் காலி பண்ணிட்டு இந்த மார்க்கெட் இடம் மொத்தத்தையும் கவர்மெண்ட் விக்கணும்னு முடிவெடுத்திருக்கு. இந்த இடத்த வச்சுட்டு எங்க நிலைமை என்ன ஆகுது? உங்களுக்காக வேற ஒரு மார்க்கெட் கட்டி தருவாங்க. எங்க கட்டி தருவீங்க? பைபாஸ் ரோடு பக்கத்துல. பைபாஸ் ரோடு இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஜனங்க அவ்வளவு தூரம் வந்து காய்கறி வாங்குவாங்களா? அந்த ஜனங்களுக்கு டிராபிக் ப்ராப்ளம் வரக்கூடாதுதான் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற மார்க்கெட் தூக்கி வீசுங்கன்னு மேயர் ப்ரொபோசல் கொடுத்தாரு. அந்த ப்ரொபோசல் கவர்மெண்ட் ஒத்துக்கிச்சு. கவர்மெண்ட் போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் பிறந்துச்சு. இந்த இடத்த விற்க முடியாது. சும்மா எங்கிட்ட ஏன் கத்துற? போய் அந்த மேயர் கிட்ட கேளு. வாங்க கமிஷனர் போலாம், நடங்கடா. வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன். என்னடா ஸ்பீடா போற?